இந்த நாளின் தேவ செய்திக்காக மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 முதல் 13 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க போகின்றோம். முதல் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அனைவரும் சேர்ந்து அடுத்த வசனத்தை அப்படி மாறி மாறி வாசிக்க போகின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 முதல் 13 வரையிலான வசனங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அன்பானவர்களே, இந்த அருமையான வேத பகுதி நாம் மிகவும் அறிந்த ஒரு பழக்கமான ஒரு பகுதி. இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்த இந்த அற்புதமான சம்பவத்திலே சில அருமையான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி இதை இன்றைக்கு தியானிக்கின்றோம். குறிப்பாக இதை 2-3 பகுதிகளாக நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். முதலாவதாக, அந்த 100க்கு அதிபதியினுடைய வேண்டுதல் அல்லது ஜபம். 100க்கு அதிபதியினுடைய வேண்டுதல் அல்லது ஜபம், அதை குறித்து நாம் 5, 6, 7 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். அவன் வந்து இயேசு அண்டை வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்திலே, இந்த வேண்டுதலிலே 3 காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த 100க்கு அதிபதி அவன் இயேசு அண்டை நேரடியாக வந்து கேட்டான் என்பதை நம்முடைய தியானத்தில் எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து அண்டை நேரடியாக வந்து அவன், ஆண்டவரே, என் வேலைக்காரன் இப்படியாக வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி அவன் ஜபம் பண்ணினான். இங்கே ஜபத்தை குறித்த ஒரு அருமையான காரியத்தை இந்த மனிதனுடைய ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்பொழுதுமே நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும், நம்முடைய தேவைகளையும் நாம் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் நேரடியாய் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இவன் யாரோ ஆட்களை அனுப்பி அவரிடத்தில் பேசவில்லை, அவருடைய சீடர்களிட வழியாக அவரிடத்தில் பேச வரவில்லை, அவருடைய தாயாரிடத்தில் போய் அவர்கள் வழியாக வரவில்லை. நேரடியாக இந்த மனிதன் இயேசு அண்டை வந்து பேசினான். அது அவன் இயேசுவிடத்திலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசு இதை விரும்புகின்றார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி நேரடியாய் பேசுவதற்கு அவர் வாசல் திறந்து வைத்திருக்கிறார். அப்படியே நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்தில் நேரடியாய் பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாம் அப்படியே செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் தாங்கள் ஜபிக்காமல்
வேறு யார் யாருடைய ஒரு ஜபங்களிலேயோ நம்பிக்கை வைத்து அப்படியே வாழ்ந்து பழகுகிறார்கள். இது ஒரு விதத்திலே ஒரு சோம்பேறித்தனம் போல உள்ள விஷயம். ஏன்னா தான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜபிக்கிறது அவர்களுக்கு அவர்களுக்கு இயலவில்லை. அதுக்கு ஒரு சோம்பல் அல்லது வருத்தம் என்று தான் சொல்ல முடியும். அப்படி அவர்கள் உட்கார்ந்து ஜபிக்காமல் மற்றவர்களிடத்தில் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டால் அல்லது ஒரு கடிதத்தின் மூலமாக தெரிவித்து விட்டால் இவர்களுக்கு வேலை ஈஸியா முடிந்தது போல அவர்கள் ஜபிப்பார்கள், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார். இது வந்து ஒரு தவறான பழக்கம். ஒருவேளை ஆரம்ப காலகட்டங்களிலே நமக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றி சரியான அறிவு இல்லாத காலத்தில் நாம் அப்படி செய்வோம், கர்த்தர் நமக்கு இறங்குவார். சில இடங்கள் ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும். நாமும் எவ்வளவோ நாள் ஜெபித்து பார்த்தோம், ஆனாலும் நமக்கு ஒரு ஒத்தாசை காணப்படவில்லையே. அப்படி என்றால் நாம் மற்றவர்களோடு சொல்லி அவர்களுடைய ஜெப உதவியும் நாடி சேர்ந்து ஜெபிக்கிறோம், அதெல்லாம் தவறல்ல. ஆனால் தான் ஜெபிக்காமல் மற்றவர்கள் மூலமாகவே ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் என்பது இன்றைக்கு பலரிடத்தில் இருக்கிற ஒரு தவறான காரியமாக இருக்கின்றது. அதை தேவ பிள்ளைகள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்காமல் அந்த காரியத்துக்காக இன்னொருவரை ஜெபிக்க பணிக்க கூடாது, அது ஒரு நல்ல காரியம் அல்ல. நீங்கள் நேரடியாக கர்த்தரிடத்திலே அந்த விஷயத்தை சொல்லாமல் யாரோ ஒருவரோடு சொல்லி அவர் பேசும், அவருக்கு ஏதோ ஒரு வேலை போல, உங்களுக்காக ஜெபிப்பது அவருடைய வேலை போலவும் கர்த்தருக்கு செய்கிறது அவருடைய கடமை போலையும், நம்ம வந்து ஏதோ நம்முடைய வேலை வேற, நமக்கு வேற காரியங்கள் இருக்கு, இதை ஒரு என்னதோ மாதிரி ஒரு அந்நிய காரியம் போல செய்கிறோம். இது இந்த பழக்கம் தவறு. இன்னொன்று, பல ஊழியக்காரர்கள் எழும்பி மக்களை கெடுத்து போட்டார்கள். சும்மா எழுதுங்கள், நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்து ஜெபிக்கிறோம், உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அங்கே வருகிற ஏராளமான கடிதங்களுக்கு பொறுப்படுத்து ஒவ்வொன்றுக்காய் ஜெபிக்க முடியுமா? மனுஷனால் முடியக்கூடிய காரியம் தானா அது? இதையெல்லாம் மக்கள் சிந்திக்கிறது கிடையாது. மக்களுக்கு ஒரு எளிய வழி இப்படி ஒண்ணு, இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஊழியருக்கு கடிதம் எழுதுகிறது மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறதை காட்டிலும் ஒரு ஜெபிக்கிற இடத்துக்கு ஒரு போன் பண்ணுகிறது மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். அப்படி அல்ல, நாம் தேவனிடத்தில் நேரடியாக பேச வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகளில் எத்தனை காரியங்களை நீங்கள் கர்த்தரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனைகளில் எத்தனை விஷயங்கள் நீங்கள் நேரடியாக கர்த்தரோடு பேசி, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்தில் இரக்கம் செய்யும், சுகம் தாரும், பணம் தாரும், விடுதலை தாரும், வெற்றியை தாரும் என்று எத்தனை விஷயங்கள் நீங்கள் நேரடியாக கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்திருக்கிறீர்கள்? பலருக்கு பார்த்தா இந்த விஷயத்துல இல்லை என்று தான் சொல்லுவார்கள். மனசுல நினைப்பார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். இப்படி எல்லாம் இருக்கின்றது. எனவே இன்றைக்கு இதை முதலாவது நாம் நமக்காக எடுத்துக்கொள்வோம். அந்த நூற்றுக்கு அதிபதி நேரா இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை சொன்னான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு கூட தயக்கங்கள் உள்ளத்தில் இருக்காமல் இல்லை. இவர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல என்கிற ஒரு பெரிய தயக்கம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனாலும் இயேசுவண்டை வந்து பேசுவதற்கு அவன் தயங்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. இந்த இயேசு எல்லாரும் தன்னை சந்திக்கக்கூடிய அளவில் தான் போகிறார், வருகிறார், பழகுகிறார். ஆகவே அவரிடத்தில் போய் சொல்லலாம் என்று சொல்லி அவன் நேரடியாக வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சிலர் இந்த ஜபத்தின் விஷயத்திலே பல வேளைகளில் வேறு பலருடைய ஒத்தாசைகளையே நம்பி நம்பி வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள் சொன்னா, இயேசுவின் தாய் வழியாக இயேசுவிடத்தில் ஜெபித்தால் ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். அப்படி போதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். என்னை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இங்கு வந்திருக்கிற இல்லை இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் இயேசுவின் தாயாகிய மரியாள் மூலமாக இயேசுவிடத்தில் ஜபம் பண்ணுகிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் தயவு கூர்ந்து கவனியுங்கள்.
இயேசு நேரடியாக பேசுகிறதற்கு நமக்கு வாசலை திறந்து தந்திருக்கும் பொழுது ஏன் அப்படி செய்யாமல் இயேசுவின் தாய் வழியாக பேச செல்ல வேண்டும்? அது மட்டுமல்ல, இயேசுவின் தாய் கானாபூர் கல்யாண வீட்டிலே வைத்து அந்த வீட்டாருக்கு திராட்சை ரசம் குறைவுபட்ட வேளையிலே யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே அவர்கள் அந்த வீட்டுக்காரர்கள் வந்து தாயிடத்திலே தெரிவிக்க அல்லது தாய் அறிந்து கொள்ள அந்த தாயார் வந்து இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று கூறினார்கள். அப்பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு இயேசு பதில் சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. இந்த இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தாயை இந்த உலகத்தில் அவரை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய கிருபை பெற்ற, ஸ்திரீகளுக்குள் அந்த விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். மற்றபடி மரியாள் என்கிற இயேசுவின் தாயார் தெய்வம் அல்ல, தேவனோடு மனுஷனுக்காக இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மீடியேட்டராக இருக்கின்ற, ஒரு மத்தியஸ்தராக இருக்கின்ற ஒரு நபர் அல்ல. அப்படி அவர்கள் தேவனால் நியமிக்கப்படவில்லை. அதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. ஹல்லேலூயா. எனவே இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரியாள் என்கிற இயேசுவின் தாய் அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டிலாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். அவருடைய தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். மரியாள் என்கிற இயேசுவின் தாய் சொன்ன அழகான வார்த்தை, இயேசு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்ப மரியாள் தன்னிடத்தில் வந்தவர்களை கை காட்டி இயேசுவுக்கு நேராய் திருப்பி விட்டு விட்டார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நான் இயேசுவுக்கு பூவலகத்திலே கொடுக்கப்பட்ட தாய், ஆனால் இந்த தெய்வீக விஷயங்களுக்குள் நான் இடையில் புகுந்து கொள்ள கூடாது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் என்ன என்று இந்த இடத்திலே பேசினார். புரிந்து கொண்டு அந்த மக்களை நீங்கள் இயேசுவிடத்தில் போங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மிக அழகாக சொன்னார்கள். இதே போலதான் யோவான் ஸ்நாபகனிடத்திலும் சில சீடர்கள் வந்து அவரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். யோவான் ஸ்நாபகனிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளிப்பட்டு அநேக மக்கள் உணர்வடைந்து திருந்தினதை பார்த்த உடனே அநேக மக்கள் வந்து அவரை பின்பற்ற தொடங்கினார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் கை காட்டி, நீங்கள் அவரை பின்பற்றுங்கள், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவருக்கு நேராக திருப்பி விட்டார். அதே போலதான் இந்த மரியாள் என்பவர்களும் செய்தார்கள். என்னில் ஒன்றுமில்லை, நான் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், நான் தெய்வம் அல்ல, நான் தெய்வத்தாய் என்று சொல்லுகிற அந்த தெய்வீக நிலை அடைந்தவள் அல்ல என்று சொல்லி மிக தெளிவாக அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே இப்படி இயேசுவின் தாயாகிய மரியாள் வழியாக ஜெபிக்கின்ற அந்த பழக்கங்களை முற்றிலுமாய் நிறுத்திவிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் நேரடியாய் வர வேண்டும். அந்த இயேசு மூலமாக சர்வத்தையும் சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனுக்கு நேராக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஒருவரே இரட்சகர், மத்தியஸ்தர் என்கிற ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறவர். தேவாதி தேவனுக்கு தேவனை நாம் அடையும்படி மத்தியஸ்தராக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் தான். அவரே இரட்சகர், அவரே மத்தியஸ்தர், அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வேறு ஒரு மத்தியஸ்தர் வைக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில தேவ தூதர்கள் மூலமாக தேவ தூதர்களிடத்தில் ஜெபிக்கிறார்கள். காபிரியேல் தூதனே எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்ளும்,
மிகாவேல் தூதனே எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி யாராயிலும் பழக்கமுடையவர்களாய் இருந்தால் தயவாய் நீங்கள் கவனியுங்கள். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2:18-19 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் மூலம் ஆவியானவர் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். நீங்கள் தலையை பற்றி கொள்ளாமல், அதற்கு தான் விளக்கம் முன்னால கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், அது என்ன அர்த்தம்? சபைக்கு, சபையாகிய சரீரத்திற்கு தலையாக தந்துருளப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்போ தேவனுடைய திட்டம் நோக்கம் என்னவென்றால், உலகத்திலே அவர் தந்திருக்கிற சபையாகிய சரீரத்துக்கு தலையாக வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் பற்றி கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவர் மூலமாய் தேவனிடத்தில் வர வேண்டும். அதை விட்டுவிட்டு வேறு பல காரியங்களில் மனிதனுடைய மாம்ச சிந்தனையில் எழும்பின சில கொள்கைகள், சில உபதேசங்கள், இவைகளிலே விருப்பமுற்று காணாதவைகளிலும் துணிகரமாய் நுழைந்து அதுதான் சரி என்று பேசி சொல்லி அப்படி வாழுகின்ற நிலை, அதுலதான் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகள் எல்லாம் வருகிறது, தேவதூதர்களிடத்தில் ஜெபம் பண்ணுகிறது எல்லாம் வருகிறது. இந்த தேவதூதர்கள் என்பவர்கள் எபிரேயர் 13:13 வாசியுங்கள். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அழகாக எழுதியிருக்கிறார். யாராவது ஒரு தேவதூதனை பார்த்து தேவனாகிய கர்த்தர் இங்கே என் வலது பாரிசத்தில் உட்காரும்னு சொன்னாரா? சொல்லலையே. அவர்களெல்லாம் யார் தெரியுமா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற உங்கள் நிமித்தமாய், நமது நிமித்தமாய் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள், நமது நிமித்தம் ஊழியம் செய்யும்படி நமக்காக தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். அல்லேலூயா! ரொம்ப கிளியரா இருக்கிறது. எனவே இவர்களை ஆராதிக்க கூடாது, அவர்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்வதே இல்லை. வேத புஸ்தகம் முழுவதும் படித்து பாருங்கள். மனிதர்கள் சில வேளை அறியாமல் தேவதூதர்களை ஆராதிக்கவும் அவருடைய பாதத்திலே விழவும் போவார்கள். ஆனால் தேவதூதர்கள் உடனே தடுப்பார்கள், நீ அப்படி செய்யாதே, நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுவார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே சில இடங்களில் கர்த்தருடைய தூதனானவர் தோன்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் சில இடங்களிலே அவர்கள் பணிந்திருக்கிறார்கள். அந்த தூதனானவர் அந்த தொழுகை, அந்த பணிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்பட்ட சில அனுபவங்கள், அதுதான் கர்த்தருடைய தூதனானவர் என்று தமிழ் வேதாகமத்தில் தெளிவாக எடுத்து எழுதியிருக்கும். அவர் தூதன் அல்ல, தூதனானவர் என்று அவரை ஸ்பெஷலாக. ஏன்னா அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே சில சம்பவங்களிலே வார்த்தையாயிருந்த இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் மக்களோடு இடைபடுவதற்காக. அப்படி அனுப்பப்படும் பொழுது ஒரு தேவ செய்தியோடு அவர் வந்ததுனால அவரும் தூது கொண்டு வருகிறவர், தூதனானவர். அல்லேலூயா! அவர் எப்பொழுதும் தூதன் அல்ல,
ஆனால் அவர் தூது கொண்டு வருகிற நேரத்திலே தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகையினால தான் ஒருவேளை உண்மையாய் பைபிளை வாசிக்கிறவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்போம். அப்ப தூதர்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளவன் சொல்லுகிறீர்களே, தூதன் ஆனவர் என்று எழுதப்பட்ட சில இடத்துல ஆராதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே என்றால் அது ஒரே நபர் தான், அது இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. எனவே சந்தேகத்துக்கு இடமில்லை. தேவ தூதர்களை ஆராதிக்கும்படி தேவன் ஒருபொழுதும் வைக்கவில்லை. அவர்கள் வழியாக ஜபத்தை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லவும் இல்லை. சாத்தான் என்கிற அந்த லூசிபர் என்கிறவனும் தூதனாகவே இருந்தான். அவன் மற்றவர்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று தனக்குள் எண்ணம் கொண்டதனால்தான் தேவனை போல நானும் மாறுவேன், என்னையும் எல்லாரும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டபடினால்தான் அவனை தேவன் அடித்து கீழே தள்ளினார். அல்லேலூயா. எனவே இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தூதர்கள் அவர்கள் வந்து தேவனுடைய பணிவிடை ஆவிகள் தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் நமக்காக ஜெபிக்கின்ற மத்தியஸ்தர்களும் நமக்காக பரிந்து பேசுகின்ற மத்தியஸ்தர்களும் அல்ல. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் நேரடியாக ஜெபிக்க வாய்ப்பு இருக்கும் பொழுது ஏன் இயேசுவின் தாய் வழியாக ஜெபிக்க வேண்டும்? இயேசுவிடத்தில் நேரடியாக ஜெபிக்க அவர் வாசல் திறந்து போட்டிருக்கும் பொழுது ஏன் பணிவிடை ஆவிகளாகிய தூதர்கள் வழியாக ஜெபிக்க முயற்சிக்க வேண்டும்? அது நடக்கவும் செய்யாது, வீணாய் முயற்சித்துக் கொண்டிருப்பதுதான். இன்னும் ஒன்று, சில மரித்து போன பரிசுத்தவான்கள் உலகத்தில் நல்ல பரிசுத்தவான்களாகவும் தியாகிகளாகவும் வாழ்ந்து மரித்து போனவர்கள் அவர்கள் இளைப்பாறும் ஸ்தலத்தில் இருந்து கொண்டு அவர்கள் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர்கள் தேவனோடு நமக்காக பேசுவார்கள் என்றும் ஒரு நம்பிக்கை கொண்டு அப்படி மரித்து போனவர்களுடைய பெயர்களை சொல்லி புனிதர்கள் பரிசுத்தவான்கள் அவருடைய பெயர்களை சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. உலகத்திலே மரித்து போன பரிசுத்தவான்களில் சிலருக்கு புனிதர் பட்டம் கொடுத்து அவர்களை புனிதர்கள் என்று நிலைப்படுத்துகின்ற ஒரு காரியம் இருக்கிறது. அப்படி ஆக்குவதற்கு தேவன் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அது எந்த மார்க்க தலைவராக இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கும் மரித்து போனவர்களில் சிலரை சில அவர்களுடைய சில அந்த சில காரியங்களை வைத்து கொண்டு இன்னென்ன படி அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தால் அவர்களை புனிதராக்கலாம் என்று பைபிள் சொல்லவில்லை. அப்படி புனிதராக்கின்ற அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய இயேசுதான் தமது இரத்தத்தினால் நம் எல்லாரையும் புனிதராக்குகிறார், பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலம் வருகிற அந்த பாக்கியத்தை இயேசுவே கொடுக்கிறார், வேறொருவர் வழியாக கொடுப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. எந்த சபை தலைவராக இருக்கட்டும், எந்த மார்க்க தலைவராக இருக்கட்டும், எல்லா மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவ மத தலைவர் என்று பெயர் பெற்றவராக இருக்கட்டும், எந்த மனுஷனுக்கும் தேவன் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை, புனிதர் பட்டம் வழங்குகின்ற அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எனவே இவைகளில் நாம் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். மரித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடப்போ. ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. உலகத்திலே கர்த்தருக்குள் வாழுகின்ற தேவ மக்கள் பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது ஒரு கர்த்தருக்குள் மரிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்களுக்கு பிரயாசங்கள் எல்லாம் பூமியில தான். இனி அவர்கள் தங்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரயாசப்படுகின்ற அந்த காரியமே கிடையாது. மரணம் என்று ஒன்று வரும் பொழுது அத்துடன் முற்றுப்புள்ளி அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போ, ஆவியானவர் ஆமென்று திருவுளம் பற்றுகிறார். இதோட அர்த்தம் என்ன? அவர்கள் பூமியில் நாசியில் சுவாசம் இருந்த நாட்களில் செய்ததான எல்லா கிரியைகளும் அப்படியே ஆவியானவர் ஆமென்று திருவுளம் பற்றி
ஒரு சர்டிபிகேட்டை கையெழுத்து போட்டு சீல் போட்டு முடிக்கிறது போல ஒரு ரிப்போர்ட்டை எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு முடிக்கிறது போல ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றி அவருடைய ரிப்போர்ட் ஷீட் அந்த கிரியைகள் பூமியில் செய்த கிரியைகளுடைய அந்த அறிக்கையோடு அவர்கள் சென்று அவர்கள் இளைப்பாறும் ஸ்தலத்திலே இளைப்பாறி கொண்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா. இதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மரித்த பரிசுத்தவான்கள் நாம் பேசுவதை கேட்கிறார்கள் என்றும் அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் வழியாக தேவனிடத்திலே நாம் சில காரியங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் என்றும் நினைப்பது தவறு. சிலர் சில தரிசனங்களையும் சில சொப்பனங்களையும் கண்டு சொல்லுவதை வைத்துக் கொண்டு சிலர் அப்படி நம்பிக்கையாயிருக்கிறார்கள். சில போதகர்களும் தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய சொப்பனங்கள் தரிசனங்கள் என்று மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்கள் அதனால் தேவனுடைய பரிசுத்த வசனத்தின் சத்தியத்திலிருந்து இடறி போகின்றார்கள். இயேசுவுக்கு நேராக நோக்கி பார்க்க வேண்டிய அநேகர் இப்படிப்பட்ட பல மாயான காரியங்களுக்கு நேராய் திரும்பி போகின்றார்கள். இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், நாம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். எப்பொழுதும் மரித்து போன ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு நன்மை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு அன்புக்குரியவர்களாக இருக்கலாம், நம்மை நடத்தின நம்முடைய போதகர்களாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், மரித்தாச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவர்களுக்கு ரெஸ்ட் தான், ரெஸ்ட். அப்ப சொல்லுவார், ஏன் சில தரிசனம் கண்டு சொல்லுகிறார்கள், சொப்பனம் கண்டு சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிற கேள்வி நமக்கு வரும். சொப்பனங்கள் தரிசனங்கள் என்பதெல்லாம் மனிதன் என்கிற ஒரு மீடியம் மூலமாக உலகத்திற்கு வரக்கூடிய விஷயம். எனவே எந்த சொப்பனம் எந்த தரிசனம் அந்தந்த மனுஷன் என்கிற ஒரு மீடியம் வழியாக வரும் பொழுது மனுஷனுக்கு ஏற்றபடி அவன் புரிந்து கொள்ளும் திராணிக்கு ஏற்றபடி சில காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பான். இன்னும் சில காரியங்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் பிசாசினாலும் கொடுக்கப்படும். பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். பிசாசாக வந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டான், ஒரு நல்ல பிரகாசம் உள்ள தூதனை போல தரிசனம் கொடுப்பான். மரித்து போன நல்ல தேவ பிள்ளைகளை போல தரிசனம் கொடுக்க அவனுக்கு முடியும். இப்படியெல்லாம் வஞ்சிக்கிறதும் உண்டு. இன்னொன்று தெரியுமா, உங்களுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கிறது, வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற ஒரு ஆவி எழும்பி, நான் போய் இந்த தீர்க்க தரிசிகளுக்குள் பொய்யின் ஆவியாக இருந்து பேசுவேன் என்று கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றது. அப்பொழுது கர்த்தர் அனுமதி கொடுத்து விட்டார். அதனாலே வந்து அந்த யூதாவின் ராஜாவுடைய காலத்திலே அது வந்து தீர்க்க தரிசனம் சொன்னது. அப்ப தேவனே மக்கள் சரியில்லாத காலத்திலே மக்களை தண்டிப்பதற்காக, மக்களை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட பொய்யின் ஆவிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அனுமதி கொடுத்து விடவும் செய்கிறார். அதுவும் இருக்கிறது, சாத்தானும் செய்கிறான். சில வேளை தேவன் தேவ ஜனத்தின் மேல் கோபம் கொள்ளும் பொழுது அந்த சிலருக்கு அந்த பொய்யின் ஆவியை அனுப்பி அவர்களுக்கு தெரியாது, பாவம், அவர்கள் நினைப்பார்கள் இது தேவ ஆவிதான் பேசிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர்கள் சொல்லதை சொல்லிட்டே இருப்பாங்க. வேத புஸ்தகத்தை மறந்து போவார்கள். வேத வசனங்களில் அதற்கு அடிப்படை இருக்கிறதா, தங்கள் சொல்லுகிறதற்கு ஆதாரம் இருக்கிறதா பார்க்க மாட்டார்கள். இதை சொன்னால் வேத வசனத்தின்படி வாழுகிற மக்கள் இடர்வார்களா, அதை பற்றி யோசிக்க மாட்டா. ஏன்னா அவர்களே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். பாவம், வஞ்சகம் தெளிய ஜெபிப்பதை தவிர வேறு வழி இல்லை. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பொய்யின் ஆவியை தேவனே அனுப்பிவிடுகிற காலங்கள் உண்டு. சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து ஜனங்களை ஏமாற்றுகிற தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் கூட உண்டு. அது மட்டுமல்ல, நம்முடைய மனத்திரையில் இருக்கின்ற பல கணிப்புகள் அவைகளும் இந்த சொப்பனங்களாய் தரிசனங்களாய் வருவதும் உண்டு. எனவே எந்த ஒரு மனிதனுடைய சொப்பனத்தையோ தரிசனத்தையோ ஒரு ஆதாரமாக பிடித்து நிற்க முடியாது, அது மாயையான விஷயம். அல்லேலூயா. ஆதாரமாக பிடித்து நிற்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் ஒன்று, அது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, அழிந்து போகாது. எனவே அன்பானவர்களே,
கடைசி காலம் ஆகும் பொழுது இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு இங்கே வந்து விட்டார், இயேசு என்னைத்தான் அனுப்பினார், நான் தான் கடைசி கால அப்போஸ்தலன், நான் தான் கடைசி கால தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொன்னாலும் இங்கும் அங்குமாய் ஓடாதிருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இயேசு காட்டின வழியிலே உறுதியாக இருங்கள். இயேசு தந்த வேத வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அதன் பொருட்டு உறுதியான விசுவாசமுடையவர்களாய் பலவித அந்நிய போதனைகளினால் அலைக்கழிக்கப்படாமல் இருங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த இயேசுவின் தாயாகிய மரியாள், தேவ தூதர்கள், மரித்து போன பரிசுத்தவான்கள், இவர்கள் ஒருவரும் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இவ்வளவு டீட்டெயிலாக நான் ஆயத்தம் பண்ணவில்லை, ஆனாலும் தேவன் நினைவு சிந்தனையில் தருகிற வார்த்தைகளை பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனங்களை தேடி தேடி எடுக்க வேண்டியதா இருக்கிறது. 1 யோவான் 2:1 வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இது திட்டமாய் பைபிள் ஆதாரத்தோடு பேச முடியும். பைபிள்ல சொல்லியிருக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். ரோமர் 8:1 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34 இருக்கிறது, வாசியுங்கள். 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப இயேசுக்கு தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஆகையினாலதான் இயேசுவிடத்திலும் நாம் ஜெபிக்கிறோம். இயேசு நமக்கு ஜெபிக்க எப்படி சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அப்பாவை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் கற்றுத்தந்தார். அந்த பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேத வசன அறிவுடையவர்கள் எப்பொழுதும் பிரேயர் தொடங்கும் பொழுது பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, அப்பா பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீதியுள்ள பிதாவே, இப்படி ஏதாவது ஒரு விதத்திலே அப்பாவை நோக்கி தான் என்ன செய்யணும், அட்ரஸ் கரெக்டா இருக்கணும்ல. லெட்டர் எழுதும் பொழுது முதல்ல 2 அட்ரஸ் எப்படி இருக்கணும், பெறுநர் என்கிறதுல கரெக்டா எழுதாண்டா அப்புறம் லெட்டர் வேறங்கும் போயிடும். அதனால லெட்டர் கரெக்டா அட்ரஸ் எழுதணும். ஜெபிக்க வந்து நீங்க ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுதுமே பிதாவை நோக்கி தான் ஆரம்பிக்கும். இடையில இயேசுவை நோக்கி பேசலாம், தவறல்ல. ஏன்னா இயேசுவும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. வலது பாரிசத்தில் இருந்து என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அந்த அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே நாம் இயேசுவிடத்திலும் இயேசுவே என்று பேசலாம், இயேசப்பா என்று கூப்பிடுகிறோம். சிலர் அதற்கு வேதத்தை சரியாய் படித்தவர்கள் சொல்வார்கள், எப்படி இயேசப்பான்னு நீங்க சொல்றீங்க, ஏசு அப்பான்னு சொல்ல முடியாது, அப்பா பிதா அல்லவா, அவருடைய குமாரன் அல்லவா இயேசு கிறிஸ்து, அப்ப நம்ம எல்லாருக்கும் அவர் மூத்த சகோதரன் தானே, நம்ம எல்லாரும் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறும்படி இயேசு கிறிஸ்து தம்மை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார், சகோதரரில் முதற் பேரானவர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருக்கும் முதற் பேரானவர்னா நமக்கெல்லாம் மூத்த சகோதரன் தான். அதுக்காக மூத்தண்ணான்னு கூப்பிட முடியுமா, ரொம்ப வயசுல மூத்த அண்ணனை அப்பான்னு கூப்பிடுவாங்க நிறைய பேர், நானே பார்த்திருக்கேன். அதனால இயேசப்பான்னு கூப்பிட்டா ஒரு தப்பும் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் வேத வசனங்களின் அந்த சரியாக புரிந்து கொண்டு நல்ல முறையில் நம்முடைய அந்த வார்த்தைகளையும் நாம் டெவலப் பண்ணி கொள்வது நல்லதுதான். அல்லேலூயா. இயேசு ராஜா, இயேசுநாதா, இயேசுவே என்றெல்லாம் கூப்பிடுகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். குழம்பிடக்கூடாது, இது கொஞ்சம் ஆழமான விஷயத்தை சொல்லுகிறதாக்கும். மற்றபடி உங்களுக்கு இயேசுவை எப்படி கூப்பிட்டோம் உரிமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி ஒரு பாஸ்டர் நமக்கு இருந்தார், அவர் வந்து தேவனை வந்து அம்மான்னு கூப்பிடுவார். அது என்ன, அவர் ஏல் ஷடாய்,
அவர் தகப்பனும் தாயுமான தெய்வம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அதனால நம்ம ஒரு மாதிரி விகற்பவாதிகளாய் போய்விட்டாலும் நமக்கு அது குழப்பமா முடிஞ்சிடும் இல்லையா? ஏற்கனவே நாட்டை குழப்பங்க நிறைய பேர் எழும்பி இருக்கிறார்கள், இனி புதிதாய் நாமும் எழுப்பி விடக்கூடாது. ஆகையினாலே குழப்பத்தை உண்டாக்குவதற்காக நான் சொல்லவில்லை, புரிந்து கொள்வதற்காய் சொல்லுகிறேன். அப்ப பிதாவை நோக்கி நம்முடைய பிரேயர் ஆரம்பிக்கணும். இடையில இயேசுவை நோக்கி பேசலாம், பர்ஸ்தாவியானவரே என்று கூப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. காரணம் ஆவியானவரை பற்றியும் சொல்லி இருக்கிறது, ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப வேண்டுதல் செய்கிற அடுத்த நபர் யார்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. எனவே தான் நம்முடைய ஜபங்களிலே இயேசுவே என்றும் கூப்பிடுவோம், ஆவியானவரே என்றும் கூப்பிடுவோம், பிதாவே என்றும் கூப்பிடுவோம். அவர்களுக்குள் எந்த வித்தியாசமும் இல்லை. மூன்று ஆள் தத்துவங்கள், ஒன்றான தெய்வம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாம் எப்படியும் கூப்பிடலாம், உங்க உரிமைக்குள்ள நான் வந்து குறுக்குச்சவர் கட்ட வரல. ஆனா பிரேயர் ஆரம்பிக்கும் பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஆரம்பிக்கும் பொழுது அது கேட்க ஒரு லாஜிக்கா இருக்கும், நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேச அதிகாரம் பெற்றவர். அவர் இயேசு பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுகிறார். ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேச அதிகாரம் பெற்றவர். அவர் எங்கிருந்து பேசுகிறார்? வசனத்திலே படித்தோம் இல்லையா, நமக்குள்ளே இருந்து. அல்லேலூயா, நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பரிந்து பேசுகிறார். எனவே நீங்கள் உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கணும்னா இயேசுடத்திலும் பர்ஸ்தாவியான இடத்திலும் தான் சொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கும் நாம் இருக்கிறோமே, நாம ஊழியர்கள் இருக்கிறோம், விசுவாசிகள் இருக்கிறோம், நாம் எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஜபம் பண்ண வேண்டும். அது மிக முக்கியமானது. ஊழியர்கள் தாங்கள் நடத்துகிற விசுவாசிகளுக்காக ஜபம் பண்ண வேண்டும். திறப்பில் நின்று ஜபம் பண்ண வேண்டும். அவர்களுக்காக பாரத்தோடும் பொறுப்போடும் ஜபிக்கிறது ஊழியக்காரருடைய கடமை. கட்டாயம் அதை நிறைவேற்ற வேண்டும். விசுவாசிகள் சகோதர கூட்டமாய் நாம் கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் பழகுகிறோம், சபையிலே பழகினவர்கள் உண்டு, வேலை ஸ்தலத்தில் பழகினவர்கள் உண்டு, குடியிருக்கிற ஸ்தலத்தில் பழகினவர்கள் உண்டு. அநேகருடைய முகங்கள் நம்முடைய மனத்திரையில் வந்து போகும். அநேகரோடு சிலரோடு ரொம்ப பழகிறோம். இவங்களுக்கு எல்லாருக்காகவும் நாம மாறி மாறி ஜபித்து உதவி செய்ய வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை. ஹல்லேலூயா. சோ பரிந்து பேசுதல் வரிசையை பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து, பரிஸ்தாவியானவர், தேவ ஊழியர்கள், சபை விசுவாசிகள், இதுதான் லிஸ்ட். இதுக்கு அந்த பக்கம் பரிந்து அதுவும் உயிரோடு இருக்கிற தேவ ஊழியர்கள், உயிரோடு இருக்கிற சபை விசுவாசிகள், இதுதான் அந்த லிஸ்ட். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு மேல வேற ஒன்றை கர்த்தர் வைக்கவில்லை. ஒரே பாயிண்ட்ல நின்று விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நூற்றுக்கு அதிபதி நேரடியாக இயேசுவண்டை வந்து கேட்டார். அது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று தருகிறது. அடுத்தது அவர் வந்து யாருக்காக கேட்டார்? யாருக்காக கேட்டார்? இவ்வளவு தூரம் ஒரு பெரிய மனுஷன், ஒரு மிலிட்ரி ஆபீசர், அந்த மனுஷன் தேடி வந்து ரோட் வழியிலே சாலையிலே இயேசுவை சந்தித்து பப்ளிக்ல மக்கள் எல்லாம் பார்க்க இயேசுடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்றார். ஒருவேளை அவருக்கு என்ன ஆயிற்றோ, அவருடைய பிள்ளைக்கு என்ன ஆயிற்றோ, மனைவிக்கு என்ன ஆயிற்றோ, அவர் அந்த அங்கலாய்ப்புல ஓடி வந்து இப்படி பப்ளிக்ல இயேசுடத்தில் பேசுகிறார். அப்படி அல்ல, அவருடைய வேலைக்காரரில் ஒருவனுக்கு சுகம் இல்லையா? அல்லேலூயா. என்ன பெரிய பண்பு என்று பாருங்க. எத்தனை எஜமான்கள் இப்படி இருப்பார்கள், எத்தனை எஜமான்கள் இப்படி தங்கள் வேலைக்காரர்களுக்காக ஆண்டவர் நோக்கி ஜோமனர்கள், அதுவும் பப்ளிக்ல ஓடி வந்து அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்ற நல்ல அந்த பண்போடு, அந்த நல்ல எண்ணத்தோடு அந்த மனுஷன் ஜபம் பண்ணினார். ஆகவே இரண்டாவதாக உள்ள குறிப்பு அந்த நூற்றுக்கதவியுடைய ஜபம் என்கிற முதல் குறிப்பிலே இரண்டாவது குறிப்பு, He prayed for his servant and not for himself. அவர் தனக்காக ஜெபம் பண்ணவில்லை, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுவோமா தேவனுக்கு. இப்படிப்பட்ட பண்புகளை
மனிதர்களுக்குள் வைக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இப்படிப்பட்ட பண்பெல்லாம் கிடையாது. ஒரு பதவி வந்துட்டுன்னா ஏதோ பெரிய ஆட்கள் ஆயிடுறாரு. கர்த்தர் உயர்த்துறத பார்க்கல, ரெண்டடி உயர்றதுக்கு தான் நிற்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் போகிறது. மதிக்கிறது இல்லை யாரையும். ஆனால் இந்த 120 என்கிற மனுஷன், அதுவும் பட்டாள அதிகாரினால் தனி அதிகாரமே உண்டு. உங்களுக்கு தெரியும், மற்ற ஆபீசர்ஸ் மாதிரி அல்ல, பட்டாளம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் அந்த அவருடைய கமாண்ட், அவருடைய கட்டளைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அங்க டிசிப்ளின் எல்லாம் உடனே உடனே நடக்கணும், இல்லைன்னா உடனே ஆக்ஷன், தண்டனை எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எஜமா. ஆனால் தன் வேலைக்காரன் மேல் மனம் இறங்குகிறவன், பண்புள்ளவன், அன்புள்ளவன், வேலைக்காரனை மதிக்கிறவன், இப்படிப்பட்ட நல்ல மனுஷன், அந்த மனுஷன் வந்து ஜெபித்தான். இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபத்தில் இரண்டாவது விஷயம், நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும், ஆனால் நமக்காக மட்டுமே ஜெபிக்கிறவளா இருக்க கூடாது. அல்லேலூயா. அது ஜெபத்தில் ஒரு சுயநலத்தை கொண்டு வருகிறது. ஜெபம் என்கிற நல்ல ஒரு காரியம் நாம் கற்றுக்கொண்டோம், அதனால் அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். அதே வேளையிலே அந்த ஜபத்தையே ஒரு சுயநலமாக நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? நிச்சயம் பிரியமாக இருக்கார். இயேசு எப்பொழுதுமே சுயநலத்தை அவர் விரும்பினதில்லை. சுயநலத்தை எப்பொழுதும் அடித்தே பேசி இருக்கிறார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. அல்லேலூயா. பிலிப்பியர்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் இந்த ஜபிக்கிறவர்கள், முதல் காரியம் ஒருவேளை எல்லாருக்கும் தேவையானதோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் இப்பொழுது எல்லாரும் கவனியுங்க. நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தில் ஒரு மணி நேர ஜபத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நேரம் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறீங்க? சிலர் நினைக்கிறது என்னவென்றால், எனக்கே ரொம்ப போராட்டமா இருக்கு, எனக்கே வந்துட்டு நிக்க முடியல, அப்ப நான் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றது எப்படி, அடுத்தவங்களுக்காக நான் ஜெபிக்கிறது எப்படி? நல்லா கவனிங்க, எந்த வேளையிலும் யாருக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த எந்த வேளையிலும் யாருக்காகவும் ஜெபிக்கலாம். அதே வேளை எபேசியர்ல உள்ள ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எபேசியர் 6:18 பதினெட்டாம் வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாய் சொல்லியிருக்கு, எந்த சமயத்திலும் பாருங்க, அப்ப எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும், அப்புறம் சகல விதமான வேண்டுதல், எந்த விதமான பிரேயர் ரிக்வஸ்டுக்கும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணுமா? கவனிக்கிறீங்க தானே வசனத்தை? எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணணும், எந்த விதமான சகல விதமான பிரேயர் பாயிண்ட்ஸுக்கு ஜெபம் பண்ணலாம், ஆவியினாலே ஜெபம் பண்ணணும், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இருக்கணும். நான் ஜெபித்தது கர்த்தர் கேட்டார், அந்த நபருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் செய்வார், அந்த நபரிடத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வருவார் என்று மன உறுதியோடு இருக்கணும். இப்படி சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்து விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள்னு சொன்னோடனே சிலர் செத்து போனவங்களை தான் நினைப்பாங்க. பைபிள் சொல்லுகிற இந்த பரிசுத்தவான்கள் வந்து உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள். எனவே இந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்காக ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். எனவே அன்பானவர்களே, இந்த மாதிரி ஒரு ஜெபம் எல்லா டைமும் எந்த விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணுகிறவளா இருக்கும், அது ஒன்றும் உங்களை பாதிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சில காரியங்களுக்காக சாத்தானோடு எதிர்த்து நின்று போராடி ஜெபம் பண்ணுகிற சில அனுப்பு, ஜெபத்திலே போராடுகிற, அவன்கிட்ட ஜெபம் பண்ணுகிறது இல்லை, ஜெபத்திலே போராடு, அவனுக்கு எதிராக என்ன செய்கிறது, போராடுகிற. இந்த மாதிரி காரியம் வரும்பொழுது சில இவர்களே 1000 போராட்டத்துக்குள்ள இருப்பார்கள். அவர்கள் அந்த யுத்தத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. அந்த யுத்தத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. உங்களுக்குள்ளே மனசுல குழப்பமா இருக்கு, அப்ப நீங்க எங்க போறீங்க? ஒரு இடத்துல பிசாசு விரட்டுகிறார்கள், உங்களுக்கு கிட்ட போற பயமா இருக்கு, பிசாசு என்னையும் தாக்கிருமோ, என்னையும் தாக்கிருமோன்னு. பயம்தான் நிச்சயம் தாக்கும், ஒதுங்கி நிக்கிறது நல்லது. நான் சொல்றது தப்பா?
உங்களுக்கு அரவர பயம் ஆட்டம் வந்தாச்சுன்னா அப்புறம் அங்க போய் நீங்க எனக்கு தலையை கொடுக்குறீ, உங்க பாட்டுக்கு போங்க, அங்க செய்ய வேண்டியவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. ஆனா அதுக்குன்னு பயந்த கூட்டமா மாறக்கூடாது. நமக்குள்ள சுத்தமா இருந்தோம்னா ஒரு பிசாசும் ஒன்னும் தாக்க முடியாது. அல்லேலூயா. இந்த அசுத்தங்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் உள்ள கிடந்தாதான் மனுஷன் என்ன செய்யணும், ஒதுங்கி ஓடணும். அது இல்லைன்னா நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க பலவீனமான கிடுகிடுன்னு ஆடுற ஆளா இருந்தாலும் சரீர பலவீனத்தை பற்றி என்ன செய்யண்டா, பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. நேற்றைக்கு ஜெபம் பண்ணல தவறிட்டனே, இன்னைக்கும் அங்க உடனே இங்க உடனே வந்தனே, அதை குறிச்சு கூட பயப்படாண்டான்னு நான் சொல்லுவேன். உள்ளம் வாழ்க்கை சுத்தமா இருந்தால் என்ன, அதுக்காக ஜபிக்காண்டா நினைச்சிடாதீங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாதீங்க. அன்னைக்கு ஒரு சந்தர்ப்ப செயல்ல சரியா ஜபிக்க முடியல, அது ஒரு குற்ற உணர்வு போல சிலருக்கு இருக்கும். இது பிசாசே அப்படி பயன்படுத்தி விட்டுருவான், இருந்து ஜபிக்க வேண்டிய ஆளை ஜபிக்காம ஆக்கி விட்டுருவான். அப்படி அல்ல. ஒரு நீங்க வழக்கமாய் ஜபிக்கிறவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் ஜபம் குறைஞ்ச உடனே தேவன் உங்களை சாத்தான கையில கொடுத்துட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் டெய்லி உங்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு நாள் போன் பண்ணல முடியல அவனுக்கு, அதனால இவன் என் பிள்ளையே இல்லை, தூக்கி போடுறா வெளியே. அப்படி ஏதாவது பெற்றோர் சொல்வீர்களா? அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். புரிந்து கொள்ளுகிற தெய்வம். ஆனா சும்மாயே ஒழுங்கா ஜோமண்ணாத ஆளுகளுக்கு ஆபத்து தான் இல்லையா? அது அப்படி ஒரு நாள் பையன் போன் பண்ணவே மாட்டான்னா அப்புறம் அந்த அன்பு இருக்குமா, அந்த உறவு இருக்குமா? அது சரியாக அடிக்கடி பண்ணுகிறவன் தான். ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கேப் விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே அதுக்காக பயந்து தேவனுடைய காரியங்களில் நிற்காமல் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் சொன்னேன், அதுல நம்ம விசுவாசத்தோட நிக்கணும். கர்த்தர் என்னோட இருக்கிறார், அவர் என் தேவன், நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆனா பாவமோ அசுத்தமோ அக்கிரமமோ உள்ள கடந்து அது சரியாக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட சுத்திகரிக்கப்பட்டு ஒப்புறவாக்கப்படாத நிலையில நின்னா சில சமயம் பாதிச்சு சாத்தா இடம் கண்டு உள்ள பூந்துடக்கூடாது. சில இடங்கள்ல அப்படி நடக்கும், இங்க பிசாசு துரத்துனா அங்க நிக்க இன்னொரு ஆளுக்குள்ள பூந்து ஆடிக்கிட்டு இருக்கும், இந்த ஆட்டம் தீரும் அந்த ஆட்டம் தொடங்கிடும், அதுக்கப்புறம் அதுக்காக ஜோ பண்ண வேண்டிய அவசியம் வரும். இந்த மாதிரி சில இடத்துல நடக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எனவே இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆனா மற்றபடி பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் கர்த்தருடைய கிருபையில நாம் வாழுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வந்தால் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு சரிபடுத்தி மறுபடியும் எழும்ப வேண்டும். சாத்தான் ஏத்து நிக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே எல்லா விஷயத்துக்கா ஜோமனு. அதே வேளையில ஒருத்தருக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறணும்னு நம்ம ஜெபிக்காம இருந்தா எப்படி, பயந்து பயந்து கடைசியில தேவ ஜனமே பயந்த கூட்டமா மாறினா சாத்தானுக்கு வெற்றி உண்டாகிவிடும். இன்னைக்கு தேசத்தின் நிலைமைகள் அப்படித்தானே போய்கொண்டிருக்கிறது, நினைத்தாலே சங்கடமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பயந்த கூட்டம் போல எப்பொழுதும் ஒதுங்கி 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 போகிற ஒரு கூட்டமாக நாம் மாறிவிட்டோம். அதனாலதான் சாத்தான் அவனுடைய கிரியைகளை எல்லாம் பலமாக செய்து கொண்டிருக்கிறான். சபையானது எழும்பும் பொழுது சாத்தானுக்கு தெரியும், அவன் போன்ற இடத்துக்கு போயிடுவான். ஹல்லேலூயா. சபை எழும்பாதனால அவன் கம்பீரித்து சுத்தி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது அன்பானவர்களே. நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்யாத காரியம் இல்லை, அவரால் செய்ய முடியாத விஷயமும் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் தான் பல வேளை ஜெபிக்காதனால பல காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை, நாம் ஒழுங்காக ஜெபிக்காதனால வெற்றிகளை நம்மால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் இந்த நிலைமையிலே பல வேளைகளில் ஆகிவிடுகிறோம். அதை புரிந்து கொண்டு நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் சமூகத்திலே மற்றவர்களுக்காக ஜோமணம். அடுத்த மூன்றாவது, அவன் எதற்காக ஜெபித்தான், எதற்காக ஜெபித்தான். ஹீ ப்ரேட் ஃபார் எ பிசிக்கல் ஹீலிங். ஒரு சரீர சுகமாகுதலுக்காக அவன் ஜெபித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெபித்தான், யாருக்காக ஜெபித்தான், அப்புறம் எதற்காக ஜெபித்தான், எதற்காக ஜெபித்தான். அந்த குறிப்பா பாயிண்ட வைத்து ஜெபித்தான். என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல பார்த்தா இந்த பெட்டிஷன் எல்லாம் எழுதுவாங்க பாருங்க, அந்த அப்ளிகேஷன் பெட்டிஷன் எல்லாம் எழுதும் பொழுது குறிப்பிட்ட சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. கரெக்டா எதுக்கு எழுதுறாங்களோ அதை விட்டுருவாங்க, அங்க சுத்தி அதை எழுதி இதை எழுதி வரும்பொழுது அந்த பாயிண்ட விட்டுருவாங்க சில. அப்போ நல்ல ஞானமுள்ள அதிகாரிகள்னா அதை செய்ய மாட்டாங்க, வாஸ்து பார்த்துட்டு உங்க லெட்டர்ல தான் அதை நீங்க கேட்கலையே, நான் எப்படி செய்ய முடியும்,
தள்ளிடுவார்கள், ஒழுங்கா லெட்டர் கொண்டு வாங்கன்னு சொல்லுவார்கள். ஏன்னா அவங்களும் இந்த லெட்டரை ஃபைல் பண்ணி வச்சுட்டு அந்த அடிப்படையில் தானே காரியத்தை செய்கிறாங்க. நாளைக்கு ஒருத்தர் வந்து நீ ஏன் இவருக்கு இதை கொடுத்த, அதை அவர் லெட்டர் போட்டு இல்லை லெட்டர் எழுதி தந்தாரு, அந்த லெட்டரில் அவர் கேட்கலையே, கேட்காது எது கொடுத்தான்னு கேட்டா பார்த்தீங்களா. உலக அதிகாரிகளிடத்திலே இந்த விஷயம் இருக்கிறது. எனவே நாம் பாயிண்ட்ல கரெக்டாக இருக்கணும். சாத்தான் ஒரு தந்திரம் செய்வான், ஜபிக்க உட்கார்ந்த உடனே ஜபிக்க வேண்டிய விஷயங்களை மறக்கடிச்சிடும். இது நிறைய நடக்குது. அது வரைக்கும் இது வந்துட்டே இருக்கும் மனசுல. ஜபிக்க உட்கார்ந்தா சில முக்கியமான காரியங்கள் மறக்கும். பிறகு ஜபம் முடிச்சு எழுப்பி போய் அடுத்த காரியங்கள் செய்யும் பொழுது ஐயோ இதுக்காக ஜபிக்கலையே முக்கியமான விஷயம் அல்லவா நினைவு வரும். இந்த மாதிரி சில வேளை நடக்குது, ஜபிக்கிறது இல்ல. சிலர் ஜபிக்க ஆரம்பிச்சா என்னென்னமோ பேசிட்டு இருப்பாரு, என்னென்னமோ போயிட்டு இருக்கோம், பாயிண்ட்டுக்கு வர மாட்டார்கள். இப்படி இருக்கும். இதெல்லாம் நாம தவிர்த்து நல்ல கருத்தோடு ஜெபம் பண்ண பழகணும். ஹல்லேலூயா. இயேசுவண்டே வந்து கரெக்டா சொன்னாங்க, வேலைக்காரன் மிக கஷ்டப்படுகிறான், கொடிய வேதனைப்படுகிறான். கர்த்தர் சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம், நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம், அதை எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம். வாசியுங்கள். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவன் சொன்ன அந்த ஜபத்திலே அவனுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. அவன் முதல்ல என்ன சொல்றான்னா, இயேசுவே நீர் என் வீட்டில் வர தேவையில்லை, இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே இருக்கிற என் வேலைக்காரன் என்ன செய்து விடுவான், சுகமாயிடும். அப்ப அவனுடைய விசுவாசத்திலே ஒரு அம்சம் என்னன்னா, இயேசுவுக்கு சுகமாக்குவதற்கு தூரம் ஒரு விஷயம் அல்ல. இயேசு குணமாக்குவதற்கு தூரம் ஒரு விஷயம் அல்ல, தூரம் ஒரு தடை அல்ல. அது அவனுடைய ஒரு விசுவாசம். அவன் எப்படி விசுவாசித்தானோ அப்படியே ஆண்டவர் அவனுக்கு செய்கிறான். எத்தனையோ இடங்கள்ல பாக்குறோம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கணவன், அப்படி கர்த்தர் செய்கிறான். இவனுடைய விசுவாசம் என்னவென்றால், இயேசு என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரன் மேல கை வைத்து தொட்டு சுகமாக்குனாதான் சுகமாகும் என்கிறது அல்லாம, அதை விட ஒருபடி மேல போய் விசுவாசிக்கிறான். இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணண்டா, தொந்தரவு பண்ண வேண்டாம். இயேசு அங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா போதும், அந்த வார்த்தை தூரத்தில் இருக்கிற என் வேலைக்காரன் என்ன செஞ்சிடும், சுகமாக்கிடும். அல்லேலூயா. இதே விசுவாசம் நமக்குள் நாம் வளர்த்தி கொள்ளும் போது தூர இடங்களில் வேலை செய்ய போகிற இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு கஷ்டம், அவர்களுக்கு ஒரு விஷயம் என்றால், நாம இங்கிருந்து ஜபிக்கிற ஜபம் போதும், எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் அவர்கள் இருந்தாலும் அவர்களை அங்கே குணமாக்க இயேசுவால் முடியும். அல்லேலூயா. அவர்களை அங்கே விடுவிக்க இயேசுவால் முடியும். அவர்களை செய்ய வேண்டியதை செய்ய இயேசுவால் முடியும். சோர்ந்து போன அவர்களை அங்கே திடப்படுத்த இயேசுவால் முடியும். அப்போ தூர இடங்களில் வேலை நிமித்தம், விவாகத்து நிமித்தம் பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கிற பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய இந்த விசுவாச காரியத்தை நமக்குள் வளர்த்தி கொள்ள வேண்டும். நாம் எல்லாத்துக்கும் ஓடி போக முடியுமா, நம்ம போய் பக்கத்தில் இருக்க முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கிருந்து ஒரு சூழ்நிலை வந்தவுடனே இந்த விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஒரு ஜபம் அங்கே கிரியை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இதுதான் அந்த மனுஷனிடத்தில் இருந்த ஒரு விசேஷமான விசுவாசம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்கலாம், நான் உடனே போக முடியல, ஆனால் ஒரு ஜபம். பொதுவாக சிலர் ஃபோன் பண்ணி சில பிரச்சனைகளை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய கஷ்டத்தை, வியாதியை, திடீர்னு ஒரு ஆபத்து, ஒரு நெருக்கம், ஒரு மிரட்டல், இந்த மாதிரி காரியம் வரும்போது ஃபோன் வருது. முடிந்த வரையிலே அந்த ஃபோன்லேயே அவர்களுக்கு ஒரு சிறிய ஜபம், இதை எல்லாரும் பழகிக்கொள்வது ரொம்ப பிரயோஜனமான. மற்றபடி அவங்களுக்காக ஜோ பண்ணுவோம், இருந்தாலும் அந்த விஷயத்தை அவங்க சொல்லும் போது, சரி ஒரு வார்த்தை உங்களுக்காக ஜபிக்கிறேன், சின்ன ஜபம், ரொம்ப நேரம் வேண்டாம், சின்ன ஜபம், அந்த போன்ல ஜோ பண்ணும் பொழுதும் அது அவர்களுக்கு ஒரு தொடுதலாக இருக்கும். அந்த ஜப வார்த்தைகள் அவர்களை ஆறுதல் படுத்தும். நம்முடைய ஜப விசுவாசத்தின்படி தேவனும் அந்த இடத்திலே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர்களுக்காக திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும், ஜபிக்க வேண்டும். இப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருப்பது நல்லது. தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் இயேசு நன்மைகள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தவனுடைய விசுவாசத்தினுடைய ஒரு விஷயம் என்னவென்றால், நான் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் மூன்றாவது ஒரு நபரை சொஸ்தமாக்குவார் என்று அந்த மனுஷன் விசுவாசித்தான். நான் எனக்காக போகல,
மூணாவது நபருடைய விஷயத்துக்கா போறேன். ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம், நாம இயேசுட்ட கேட்டா இயேசு அந்த நிலைமையை புரிந்து கொண்டு அந்த மூணாவது நபருக்கு என்ன செய்வாரு, உதவி செய்வார். தயக்கம் வந்திருக்கலாம்ல, ஒருவேளை நான் போய் ஜோப் பண்ணா அவன் இங்க கொண்டு வா அப்படி இயேசு சொல்லிடுவாரோ, அவன் இங்க கொண்டு வா பாக்கட்டும்னு சொல்லுவாரோ, அவன் வந்து ஜோப் பண்ணட்டு அவன் வந்து கேட்கட்டும்னு சொல்லுவாரோ? ஆனா இவனுக்கு அது இல்லை. இவனுக்கு ஒரு விசுவாசம், நான் போய் ஜெபித்தால் இயேசு என் வேலைக்காரனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவர் இங்க இருக்கும்போது என்னுடைய ஜெபத்தை கேட்டு இன்னொரு நபருக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபத்தில் இன்னொரு விசுவாசம், நான் அறியாத ஒரு நபருக்கு ஜெபித்தா கூட அவருக்கும் இயேசு சுகம் கொடுப்பார். மூன்றாவது இன்னொரு நபர், அது எந்த நபரா இருக்கட்டும், அந்த நபர்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுதும் இயேசு கிரியை செய்வார். அல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. இன்னொன்னு அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய விசுவாசம் என்னவென்றால், இயேசுடைய ஒரு வார்த்தை குணமாக்கும் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. அவன் அதைத்தான் கேட்டான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நீர் உம்முடைய தொடுதல் பற்றி எனக்கு தெரியும், நீர் கை வைத்து சுகமாக்குகிறீர், தொட்டு சுகமாக்குகிறீர், எல்லாம் செய்கிறீர், கையை பிடித்து தூக்கி விட்டு சுகமாக்குகிறீர், இப்படி எல்லாம் பண்ணுவீர். ஆனா இப்ப நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, ஒரு வார்த்தை போதும், தொடவும் வேண்டாம், வரவும் வேண்டாம், கைப்பிடித்து தூக்கி விடவும் வேண்டாம், ஒரு வார்த்தை போதும், அந்த வார்த்தையிலே சுகம் உண்டாகும் என்று இந்த மனிதன் விசுவாசித்தார். அல்லேலூயா. இது ஒரு ஆச்சரியமான காரியம். இயேசுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும். சில வேளை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா ஜெபிக்கிறோம், தப்பு இல்லை. நம்ம அப்பாட்ட இப்படியும் கேட்கலாம், ஆண்டவரே நீர் வந்து என்னை சுகமாக்குவோம்ப்பா, எனக்கு சொப்பனத்துல வந்து சுகமாக்குவோம், தரிசனத்துல வந்து சுகமாக்குவோம்லாம் கேட்போம், அப்படியும் கேட்கலாம், நம்ம உரிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் என்னவென்றால், ஒரு வார்த்தை போதும் அங்கே சுகம் உண்டான். அதன்படி அவன் விசுவாசத்தபடியே கர்த்தர் செய்தான். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல இதுதான் நமக்கு என்ன செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ஒரு சகோதரனை குறித்து சொன்னார்கள், வெளிநாட்டில் வேலை செய்கிறார், தையல் வேலை, தையல் தைக்க உட்கார்ந்தா தைக்க முடியாது, அப்படி ஒரு போராட்டம். எத்தனையோ நாட்கள் ஒரு கடையில் ஒன்றும் ஓடாது, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், கடனின் மேல் கடன். நல்ல மனுஷன், ஆனால் ஒரு சத்ரு போராட்டம். அப்பொழுது ஜெபிக்க கேட்ட பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போ போன்லேயே ஜோ பண்ணிட்டு அப்புறம் அவர்களுக்காக நான் தேடிக்கொண்டே இருந்தேன், யார் போய் ஆலோசனை கொடுக்க முடியும், அந்த இடத்துக்கு பக்கத்தில் யார் இருக்கிறா, ஒருத்தரும் கிடைக்கல. கடைசியில் ஒரு தூரத்தில் ஒரு சகோதரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை ஏற்பாடு பண்ணினேன். ஆனால் கர்த்தருடைய பெரிய அற்புதம், அவர் அங்கே போய் சந்திக்கிறதுக்கு முன்னதாகவே கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், பல இடங்கள்ல இப்படிதான் மாட்டிக்கொள்ளுது. ஒரு ஊழியரை ஒரு உதவிக்கு ஒழுங்கு பண்ணி கொடுக்கலாம்னா கூட ஊழியர்கள் பக்கத்துல போய் சந்திக்க கூட இடமில்லாத நிலைகளில் வெளிநாடுகளில் எல்லாம் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பி குணமாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே, நமக்கு அறிமுகமானவர்கள் விஷயத்திலே தேவனுடைய வார்த்தை இவர்களுக்கு சுகம் தரும், இவர்களும் விடுதலை தரும், வெற்றியை தரும் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்யவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று அவர் சொன்னார், இயேசுக்கு வியாதியின் மேல் இருந்த அதிகாரத்தை அவர் விசுவாசித்தார். இல்லையா, எனக்கு கீழ்பட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நான் போனா போறான், பாடினா வர்றான், என் அதிகாரம். அதே மாதிரி உமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, நீர் வியாதியை போனா போகும், வாடினா வரும், பிசாச போடனா போகும், வாடினா வரும். ஏன்னா அந்த பிசாசும் வியாதியும் ஈவன் இயற்கை காற்று கடல் எல்லாம் கூட கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவர் இறையாதி அமைதலாருன்னு சொன்ன உடனே கடலே என்ன செஞ்சிருச்சு, அமைதிப்பட்டது. அந்த ஒரு விசுவாசம் தான் இந்த மனுஷனுக்குள்ள இருந்து, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு கீழ்பட்ட ஆளுகளுக்கு மேல அதிகாரம் இருக்கிறது என்றால் இயேசுவே உமக்கு உமை கீழ்பட்ட காரியத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அப்ப வியாதி என்பது உமை கீழ்பட்டது தானே. என் வேலைக்காரனை வந்து வாட்டி வதைக்கிற இந்த வியாதி உம்முடைய அதிகாரத்துக்கு மிஞ்சினது கிடையாது. நீர் உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தினா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வியாதி ஓடிப்போ. அப்படியே அவனுக்கு ஆயிற்று. ஹல்லேலூயா. எனவே அவன் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தான், தேவ அதிகாரத்தின் மேல் விசுவாசம் வைத்தான். இதுதான் அவனுடைய அழகான விசுவாசம்.
இப்ப பாருங்க இந்த விசுவாசத்துக்கு ஆதாரம் என்ன இந்த விசுவாசத்துக்கு ஆதாரம் என்ன நமக்கு தெரியும் ஒன்று வந்து அந்த விசுவாசத்துக்கு ஆதாரம் என்னவென்றால் அவனுக்கு அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் இயேசுடைய அதிகாரத்தையும் ஒன்று ஒப்பிட்டு பார்த்தான் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவத்தை வச்சு அதையும் ஆதாரமாக்கிட்டான் பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிகாரம் நூற்றுக்கு அதிபதி 100 பேருக்கு மேல அதிகாரம் கொடுக்கப்பட்டது அந்த அதிகாரத்தை ஒரு வார்த்தையினால எப்படி செயல்படுத்துகிறான் அதையே அப்போ அவன் விசுவாசிக்கிறான் இயேசு எல்லாவற்றுக்கும் அதிகாரி அவர் எப்படி செய்ய முடியும் இப்படித்தான் அவன் அந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டான் ஹல்லேலூயா பல்வேறு நிலைகளில் நாம் பார்க்கும் பொழுது நம்மையே கர்த்தர் பல காரியங்களிலே செயல்படுத்துகிறதும் நடத்துகிறதுமான காரியங்களை பார்க்கும் பொழுது அப்ப அந்த தேவன் எப்படிப்பட்டவர் தேவசாயலாய் படைக்கப்பட்ட மனுஷர்களாகிய நமக்கே பல காரியங்களில் அதிகாரங்களையும் உரிமைகளையும் எல்லாம் தேவன் தந்திருக்கிறார் அப்ப இவைகளையெல்லாம் தந்த அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய அதிகாரம் என்ன அவருடைய வல்லமை என்ன அப்படி இந்த மனுஷன் புரிந்து கொண்டார் ஹல்லேலூயா இன்னைக்கு நாமும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தரை நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும் என்னை கொண்டு தேவன் இதை செய்கிறார் என்றால் அந்த தேவனால் என்ன செய்ய முடியும் ஹல்லேலூயா இதை என் வாழ்க்கையில செய்தார் என்றால் இனி எதையும் இதையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான் ஹல்லேலூயா கடைசியாக இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய ஜபத்தினுடைய பலன் என்ன அதை மட்டும் ஒன்று காரியம் சொல்லி நான் நிறுத்தி விடும்படி விரும்புகிறேன் இவனுடைய ஜபத்துக்கு பதில் கிடைத்தது அதனுடைய பலன் அல்லது பதில்கள் என்ன 10 வசனம் வாசிப்போம் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே அவனுடைய ஜபம் பெற்று தந்த முதல் பலன் அல்லது பதில் என்னன்னா பாராட்டை அவனுக்கு அவனுடைய ஜபம் பெற்று கொடுத்தது அல்லேலூயா அவனுடைய ஜபம் அவனுடைய விசுவாசம் இது அவனுக்கு இயேசுடத்திலிருந்து ஒரு இயேசுடைய வாயிலிருந்து ஒரு பெரிய பாராட்டை பெற்று தந்தது அல்லேலூயா இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவே இல்லை என்று இந்த பிரஜாதி மனுஷனை கர்த்தர் இயேசு புகழ்ந்து தன் ஜனத்துக்கு மேலாக புகழ்ந்து நிறுத்தினார் எனவே நாம் நல்லபடியாக ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பொழுது இயேசு நம்மை பாராட்டுகிறார் அல்லேலூயா அதை அவர் விரும்புகிறார் நாம் இயேசுவை விசேஷமாய் விசுவாசிக்கும் பொழுது அதை இயேசு விரும்பி பாராட்டுகிறார் பிரைஸ் தி லார்ட் எனவே நம்முடைய விசுவாசமும் விசுவாசம் உள்ள ஜபமும் குறிப்பாக மற்றவர்களுக்காக செய்யப்படுகின்ற அந்த விசுவாசம் உள்ள ஜபங்கள் இவைகள் இயேசுடைய வாயிலிருந்து பாராட்டுகளை பெற்று தருகிறது அல்லேலூயா உங்கள் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்கள் ஜப வாழ்க்கை இயேசுடைய பாராட்டை பெறுகிற ஜப வாழ்க்கையாக இருக்கிறது பிரைஸ் தி லார்ட் அப்படி இருக்க வேண்டும் நாம் நன்றாய் ஜபிக்கும் பொழுது உங்கள் தனி ஜபத்தை உங்களுடைய பாஸ்டர் பார்க்க முடியாது சபையிலே உங்களுக்கு உங்களுக்கு இது என்ன மெடல் எல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திலே நாம் போய் சேரும் பொழுது இயேசு ஒவ்வொருத்தருக்கும் பெயர் சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றி அறிக்கை பண்ணுவார் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரை பற்றி பிதாவுக்கு முன்பாக நம்மை அறிமுகம் செய்து வைத்து இன்னாராக்கும் இந்த கண்டிஷன்ல என்னை ஏற்றுக்கொண்டான் இப்படி இப்படி வாழ்ந்தான் என்னென்ன செஞ்சான் இப்படி ஆண்டவர் என்னை மனுஷன் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக நானும் அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னாரு பொய்யுரையாத தெய்வம் கட்டாயம் அதை செய்வார் அப்படி செய்யும் பொழுதுதான் அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பாராட்டினது போல ஜபத்தை வேண்டுதலை பாராட்டினது போல நம்முடைய வேண்டுதல் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய விசுவாச ஜபங்களினாலே அநேகர் பெற்ற நன்மைகள் அன்றைக்கு வெளிப்படும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம வந்து விளம்பரம் பண்ண தேவையில்லை என் ஜபத்தினால அது நடந்து என் ஜபத்தினால இது நடந்து வேண்டாம்
கர்த்தர் ஒரு நாள் அதை வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த ஜெபம் என்பது ஒரு இன்ட்ரஸ்டான விஷயமா மாறணும். ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜோ பண்றது ஆண்டவருக்கு பிடிக்கும், என் தேசத்துக்காக ஜோ பண்றது ஆண்டவருக்கு பிடிக்கும், இந்த ஊருக்காக ஜோ பண்ண கத்தருக்கு பிடிக்கும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக ஜோ பண்ண கத்தருக்கு பிடிக்கும், இந்த இந்த ஆள் சரியில்லை, அந்த ஆளுக்காக ஜோ பண்ணி அவரை ஜபத்திலே சரிப்படுத்தணும், நான் ஜபிக்கும் பொழுது கத்தரை சரிப்படுத்துவா, இந்த குடிச்சிட்டு இருக்கிறாரு இவருக்காக நான் ஸ்பெஷலா ஜோ பண்ண போறேன், அவர் குடிய விடுவா, இப்படி அதான் சொல்றது குறி வைத்து அடிக்கிற மாதிரி ஜபத்துல நாம வளரணும். இந்நாளுக்காக குடிய விடணும். என் ஜபத்துக்கு வல்லம் இருக்கா இல்லையா பாப்போம். நம்ம பேச்சுல சொல்றேன், என் ஜபத்துக்கு வல்லம் இருக்கா பாப்போம். நல்ல காரியத்துக்காக ஒரு சவால் எடுத்துக்கலாமே, பிரேயர் பண்ணணும், இந்த ஆளு குடிய விடணும். அவர் யாரோ நமக்கு தெரியல, ஆனா நம்ம வீட்டு முன்னாடி கட்டாவத்தை பேசிட்டு போற அதுதான் தெரியுது. அந்த ஆளை பற்றி கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், வேற எங்க போய் பேசணும் சொல்லி என்ன பிரயோஜனம், அவர் எதுக்கு உங்க வீட்டுல முன்னால வந்து பேசுறாரு, கர்த்தர் உங்களை ஜெபிக்க ஏவுகிறா. அல்லேலூயா. அந்த வாய்ப்பை நீங்க ஏ வரங்கியா போய் பேசு, குடிச்சா குடல்ல கிடக்காதா, இப்படி எல்லாம் பேசுனா சரியாக உங்க வீட்டு முன்னால அவரை கெட்ட வார்த்தை பேச வச்சது நீங்கள் அவருக்கா ஜெபிக்கணும், அவர் குடியை விட்டு திருந்தி இதே சபையில் வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஆமேன். இது ஒத்துக்கொண்டு தானே கை தட்டுறீங்க. பிரைஸ் தி லார்ட். உண்மை சில நம்மளை தொந்தரவு கொடுக்கறாங்க, தொந்தரவு கொடுக்க வைக்கிறதே கர்த்தர் தான் சில சமயங்கள். அப்பதான் நம்ம அவர்களுக்காக ஜோ பண்ணுவோம், அவர்கள் இந்த தொந்தரவு செய்யற தன்மைகளை விட்டு திருந்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம ராங் சென்ஸ்ல எடுத்துட்டு அவங்களோட ஃபைட் பண்ண போறதுனால நம்மளுக்கும் தோல்வி, கர்த்தருடைய காரியமும் நடக்க மாட்டேங்க, இதான் நிறைய ஃபெயிலியர்கள் ஆயிப்போம். இனி கொஞ்சம் நல்ல சென்ஸ்ல எடுத்துக்கொள்வோம், அப்போ கர்த்தர் ஒரு நாள் பாராட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு கிறிஸ்துவோட பாராட்டுகளை ஏராளமா பெறணும். அதுக்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜப வாழ்க்கையா மாறட்டும், விசுவாசம் உள்ள ஜப வாழ்க்கையா மாறட்டும். அதனால இன்னைக்கு அநேக மக்கள் நரகத்துக்கு போறவங்க பல்லவத்துக்கு வருவாங்க, அநேக குடும்பங்களுடைய கண்ணீர்கள் மாறும், இந்த தேசத்தினுடைய இருள் அகலும், சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள் வரட்டும். இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய ஒரு விசுவாசம் உள்ள ஜபத்தை இயேசு வாயார பாராட்டினார். ஹல்லேலூயா. அவனை மட்டும் பாராட்டிட்டு நம்மளை பாராட்டாம விடுகிறதுக்கு அவர் வந்து பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல, நமக்கு அவர் பாராட்டுறதுக்கு டைம் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிற அன்பான சகோதரியே சகோதரனே சோர்ந்து போகாது. நாலு பேருக்கு ஜெபம் தெரியணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க, அங்கதான் ஃபெயிலியரே ஆரம்பிக்கும். தனிமை ஜெபம் பண்ணும், அப்பா சமூகத்துல இருப்போம், நம்ம ஜபிக்கிறோம்னு வெளியே தெரியாண்டா, என்ன இருக்கா ஜபிக்கிறோம், என்ன இருக்கா ஜபிக்கிறோம், ஒன்றும் வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், ஆனா நல்லா ஜபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜபிக்கும் பொழுது இந்த ஜபத்திற்கு கர்த்தர் ஒரு நாள் நல்ல ஒரு பாராட்டு கொடுப்பார். ரெண்டாவது பாருங்கள், இவனுடைய ஜபம் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தருடைய வாயிலிருந்து வருத்திருச்சு. அதை 11-12 ஆகிய வசனங்கள்ல வாசிப்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா, புறஜாதிகளாகிய நமக்கு இது பொன் வார்த்தை. பொன் வார்த்தை, இயேசு வாயிலிருந்து வந்த பொன் வார்த்தை, கோல்டன் வேர்ட்ஸ். இந்த புறஜாதி ஒரு மனுஷன் தன்னுடைய விசேஷித்த விசுவாசத்தை இயேசுக்கு முன்பாக வெளிப்படுத்தினதுனால இயேசு வாயிலிருந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களோடு என்ன செய்வார்கள், பந்தியிருப்பார்கள். அந்த அநேகர் தான் நானும் நீங்களும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுவரைக்கும் யூதர்கள் என்ன நினைத்தார்கள், ஆபிரகாமுக்கும் அவன் பிள்ளைகளாகிய எங்களுக்கும் தான் தெய்வம், கற்பனைகள், நியாயப்பிரமாணம், பரலோகம் எல்லாம் எங்களுக்கு தான், தெய்வீகமே எங்களுக்கு தான், வேற ஒத்தனும் கிடையாதுன்னு புத்தக பாட்டமா நினைச்சுக்கிட்டார். இப்ப கர்த்தர் சொன்னார், எப்பா இஸ்ரவேலே, உன்கள்ல ஒருவனுக்குள்ள கூட இல்லாத நான் காணாத விசுவாசத்தை
The Purajadi Manshanakula Kandene, Ida Polada, Inno Anegar Kedakilum, Erkilum, the Vande, Abraham Isakuna Pandirpa, Abraham Pulla, Abraham Pulla and Jolrie, Ni Parambana Rulla Purpa, Nivanga Manandurman Sonare, Alleluia, Katharviskosra, Ida Namakala. And the Yesu Ailirunde, the Notrikadipatiyude Viswasa, Abiye or Varte Kondu Vandiruchu, Idu or periya statement. Hallelujah. Namellarkum suvisesham undu, namellarkum paralogam undu, purajadiya endu ini pirithu paarkkiradhu illa, endha jadiyanalum, endha janakootamanalum, ellarum Abraham Isaakodu pandirukkira baakiyam undu endradhai, Yesu tam sondha vaayinale, sondha vaarthayinale, solla vaithathu, Notrikadipatiyude Viswasam. Hallelujah. அப்ப நாம சில நல்ல விசுவாசமுள்ள ஜெபங்கள் கர்த்தருக்கு முன்னால செய்தா பெரிய அதிரடியான சில மாற்றங்களை சம்பவிக்கும். உலகம் முழுவதைக்கும் தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய பெரிய பெரிய சேஞ்சஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மனுஷனுடைய விசுவாசம் உலகம் முழுவதும் உள்ள புறஜாதிகளுக்கு ஒரு நன்மையான வார்த்தையை இயேசுடைய வாயிலிருந்து வர்த்தனது போல இந்த நாட்களில் நம்முடைய தேசத்துக்காக அந்த ஒரு விசுவாசத்தோடு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஜோமன்னா தேசத்துல எல்லாருடைய கருத்து கணிப்புகளும் எல்லா கணிப்புகளும் ஒன்றாய் போய்கொண்டிருக்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அனுகூலமாக வரும். ஹல்லேலூயா. வர முடியும். இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இஸ்ரவேலுக்குள்ள தேடி 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 பார்த்தேன், ஒருத்தனையும் காணல. இந்த புறஜாதியான் வந்தான், உங்கள யாருக்கும் இருக்காத விசுவாசம் அவனுக்கு இருந்ததே என்று சொன்னார். ஹல்லேலூயா. இது போல கடைசியாக மூன்றாவதாக அவனுடைய ஜபத்துக்கு பதில் என்ன? அவன் கேட்டது அவனுக்கு கிடைத்தது. என்ன கேட்டான்? என் வேலைக்காரனுக்கு சுகம் வேணும்னு கேட்டான். கர்த்தர் சொன்னா, நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆறு கடவுது, நீ போகலாம். அவர் எப்ப அந்த வார்த்தையை உதிர்த்தாரோ தன் வாயிலிருந்து, அந்த நாழிகையிலே, நாழிகை நாழிகைனா என்னது நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு தெரியல, இதான் நினைக்கிறேன் நாழிகை. அப்போ ஒரு நாழிகையிலே, அதே நாழிகையில அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? இந்த 110 வீட்டுக்கு போய் சேரல. இவர் வாயிலிருந்து நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆகணும்னு சொன்ன அந்த நாழிகையிலே அந்த மனுஷனுக்கு அற்புத சுகம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு 100 அதிபதி, இயேசுவை பற்றி அறியாதவன், பைபிள் படிக்காதவன், சபை கூட்டம் கிடையாது, ஊழியக்காரர் கிடையாது, கூட நிக்கிறதுக்கு விசுவாச மக்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது ஐயா. அவன் தெரிஞ்ச ஒரு காரியம், இயேசு சுதந்திரதா வந்துட்டான், நேரம் வந்துட்டான். பப்ளிக்னு பார்க்கல, நான் ஒரு பெரிய ஆபீசர்னு பார்க்கல, வந்துட்டான் வேலைக்காரனுக்காக. அதுல 3 பெரிய அற்புத நன்மைகள் நடந்தது. இயேசுடைய பாராட்ட பெற்றான். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அருமையான வாக்குத்தத்தை வாங்கிட்டான் அவர் வாயிலிருந்து. அது மட்டுமல்ல, அவன் குறிப்பா கேட்டது மாதிரி அவன் வேலைக்காரனுக்கும் அற்புத சுகம், சந்தோஷம். கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த செஞ்சூரியன்ஸ் ஃபெய்த், இவனுடைய விசுவாசத்தையும் இவனுடைய ஜபத்தையும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? இந்த நேரம் அந்த விசுவாசத்தோடும் அந்த ஜபத்தோடும் உங்களுக்கு முன்னால் நிற்கிற மலையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்தில் விழு என்று சொன்னார், அது ஆகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். முழங்கால் போடுங்க. எல்லாரும் ஜோமனும், எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, உங்களுக்கு முன்னால முதல்ல எந்த மலை நிற்கிறது? கோலியாத்து நிற்கிறானா? எந்த பர்வதம் உங்களுக்கு முன்னால எடுத்து நிக்கிறது? முதல்ல அதை கண்டுபிடிங்க. அவன் அழகா வந்தான், ஒரு பாயிண்டோட வந்தான். என் வேலைக்காரனுக்கு சுகம் வேண்டாம், அது ஒரே பாயிண்ட் தான். கரெக்டா வந்தான், கேட்டா வாங்கிட்டு போனான். அதே மாதிரி இன்னைக்கு 1000 பிரச்சனை இருக்கல, அதெல்லாம் அங்க இருக்கட்டும். மெயின் பாயிண்ட் இப்ப ஆண்டு சமூகத்துல வைங்க. மெயின் பாயிண்ட் ஒன்றை கர்த்தருடைய சமூகத்தில் வைப்போம். இதை கர்த்தர் செய்ய அவருக்கு வல்லம் இருக்குன்னு விசுவாசிப்போம். ஒரு வார்த்தை இப்ப சொன்னா போதும், அங்க தோட்டத்தில் அற்புதம் நடக்கும். இங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆபீஸ்ல அற்புதம் நடக்கும். ப்ரமோஷன் லிஸ்ட்ல அற்புதம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? விசுவாசிங்க. சோமில்லாத ஆட்களை வீட்டில் போட்டு வந்திருக்கிறீங்களா? இப்ப விசுவாசிப்போம். தேவ சமூகத்தில் இந்த புறஜாதியா 100 அதிபதிக்கே ஆண்டவர் செய்தார், என் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? என் சகோதரனுக்கு செய்ய மாட்டாரா? எங்க அப்பாவுக்கு செய்ய மாட்டாரா? எங்க அம்மாவுக்கு செய்ய மாட்டாரா? அந்த விசுவாசத்தை முதல்ல எடுத்து ஜெபம் பண்ணுவோம். சும்மா ஜெபம் இல்ல. இந்த 100 அதிபதியும் போல தொழில நஷ்டமா, இப்ப ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த சர்ச்சில் இப்ப ஜெபம் பண்ணும் போது அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், பி பிளஸ்ட்,
நீ ஆசீர்வாதமா இரு. ஒரே வார்த்தை சொன்னா போதும், என் தொழில் அப்படியே ஆசீர்வதிக்கப்படும், சந்தேகமே இல்லை. பிரைஸ் த லார்ட். என் பிள்ளை என் வீட்டில் அடிக்கடி மனநோவா கொடுத்துக்கிட்டு இருக்க, மனநோவா இருக்கு. இப்போ அப்பா கிட்ட நான் விசுவாசிக்க போறேன். இந்த மனநோவு கொடுக்குற அதே பிள்ளை மன மகிழ்ச்சியை தருகிற பிள்ளையா இயேசு மாற்றுவா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்களுடைய பிரச்சனை எதுவோ அதற்கு இயேசுடத்திலிருந்து இப்பொழுது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுவா. கட்டாயம் சொல்லுவா, கட்டாயம் சொல்லுவா, கட்டாயம் சொல்லுவா. கேளுங்கள், விசுவாசத்தோடு கேளுங்கள். இந்த ஜெபம் பரலோகத்தில் பதிவு செய்யப்படும். ஒரு நாள் தேவ தூதர்களுக்கு முன்பாக, மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு முன்பாக இந்த ஜெபத்தை, இந்த நாளில் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் பாராட்டி பேசுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க அப்பா சமூகத்தில், விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவே இந்த காரியத்தை செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே, எனக்கே அதிகாரங்களை தந்திருக்கிறீர் என்றார். உம்முடைய அதிகாரம் எப்பேற்பட்டது, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபியுங்கள், பெற்றுக்கொள்ள போகிறீங்க, பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வீட்டுக்கு போகும் பொழுது துள்ளி குதித்து சந்தோஷப்பட போகிறீர்கள். நாளை காலை ஆபீஸ்ல இருந்து செய்தி வரும், சந்தோஷப்பட்டு களி கூற போகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது விசுவாசத்தோடு கேளுங்கள், கேளுங்கள். தேவ சமூகத்திலே ஒரே காரியம், கர்த்தாவே இதை செய்ய உமக்கு அதிகாரம் இருக்கிறது, இதை உம்மால் செய்ய முடியும், நீர் எனக்காக இதை செய்து தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த நேரத்திலே நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. சொல்லும் ஐயா, அந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் துணிக்கட்டும் ஐயா. உங்க வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் துணிக்கட்டும் ஐயா. நீர் உடைய பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்லுகிறீர் அப்பா, அதை இப்பொழுது சொல்லும் தகப்பனே. ஜீசஸ் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம். வார்த்தையாயிருந்த உம்முடைய திரு குமாரனை இவ்வுலகிற்கு நீர் வெளிப்படுத்தினீர். ஆமென். அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பேசின ஒவ்வொரு வார்த்தை அப்படியே நடந்தது போல் இன்றைக்கும் உங்களுடைய வலது பாரசத்தில் இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தோடு இந்த நூற்றுக்கு அதிபதிக்கிருந்த விசேஷமான விசுவாசம், சிறப்பான விசுவாசம், அதை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. எங்கள் விசுவாசங்களும் எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா, சிறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசம், விசுவாசம் உள்ள ஜெபம் எங்களை வழிநடத்தட்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெப வாழ்க்கைகளை ஒன்று கூட அனல் மூட்டி எழுப்போம். ஜெபத்திலே ஒரு பெரிய மாற்றை, ஒரு தாகம் உண்டாகட்டும். தனிப்பட்ட முறையிலே அப்பா சமூகத்திலே நின்று ஜெபித்து ஆமே இந்த உலகத்துக்கே பெரிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிற பாத்திரங்களாக எங்களை எழுப்பும் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களுக்காய் தரப்பில் நின்று பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் சபைக்காய் ஊழியங்களுக்காக தரப்பில் நின்று பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவருடைய தொழில்கள், வேலைகள், ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். இன்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்த காரியத்தில் ஏற்கனவே நீர் கிரியை செய்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை கண்டு உம்மை மகிமைப்படுத்த போகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த விசுவாசம் ஜெபம் எங்களில் வளர எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.